juice. சீக்கிர குடிச்சிடலாம், நல்லா இருக்கும். அதுக்காக மூணு ஏலக்காயும் ஒரு பீட்ரூட்டை வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ மிக்சி பவுலில் போட்டு லைட்டாக பால் ஊற்றி நம்ம வந்து பறச்சு எடுத்துக்கலாம். இது போடலாம் நாட்டு சக்கரை போடலாம், அது பாலில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹாட்டாக வேணுன்னா பால் சூடாக காய்ச்சி அப்படியே கூட இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும்னா ரெண்டு ஐஸ் கட்டியை போட்டு அதில் குடிக்கலாம். ஜில்லுன்னு எங்களுக்கு ஐஸ் கட்டியெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜில், ஆனால் வந்து கொஞ்சம் கோல்டுலாம் பிடிச்சிக்கும், அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. சரி ஓகே, நம்ம வந்து இதை மிக்ஸி பவுலில் நல்லா அரைச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பாலெல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி அதை வந்து நான் வந்து ஜல்லடை வச்சு நல்லா வடிச்சு ஜல்லடையா இது வடிகட்டியில் வந்து வடிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம மில்கில் சேர்த்துடுறோம். கலராக இருக்கு, இது குடிச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒயிட்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பிளட் சர்க்குலாம் சூப்பராக இருக்கும். அதுக்காக காலையில் டெய்லியும் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். நாட்டு சர்க்கரை நம்ம உள்ள போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரிவ்யூ பண்ண போறேன். ஆமா டைம் ரிவ்யூ வந்தாச்சு. எப்படி இருக்கு, எப்படி ரோஸ் மில்க் மாதிரியா இருக்கு பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. இப்ப நான் குடிச்சு காட்டுறேன், சூப்பரா இருக்கு. அந்த ஏலக்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஜூஸா எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுங்க. நாளைக்கு எந்த ஜூஸ் போடலாம் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அந்த ஜூஸை ட்ரை பண்றேன். டேஸ்டா இருக்கு, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆமா குடிங்க, நீங்க உங்க ஹெல்த்துக்கு நல்லது.